நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடானது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்திருக்கேன், நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்திக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, மூணும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஒரு அளவுக்கு வதங்கின போது. இந்த அளவு வதங்கினதும் நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்திக்கலாம். பீட்ரூட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து வதக்கும்போது பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இனியும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். வந்துடும், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போது நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இறக்கும்போது நம்ம தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் சமைச்சதுனால தேங்காய் துருவல் சேர்த்தலை. நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.